டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு பதக்கம் சேர்த்த ஆடவர் ஹாக்கி குழுவினர் மற்றும் மல்யுத்த வீரர் ரவிக்குமாருக்கு பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ட்விட்டரில் பிரதமர் வெளியிட்டிருக்கும் பதிவில் ஹாக்கி அணியின் சாதனை வெற்றியால் ஒட்டுமொத்த இந்தியாவே பெருமை அடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக இளைஞர்களின் கனவை வீரர்கள் நனவாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார் இதேபோன்று ரவிக்குமாருக்கு வெளியிட்டிருக்கும் வாழ்த்தல் தங்களது போராட்ட குணம் அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார் கடினமான கட்டத்திலும் போராடி மீண்டெழுந்துள்ள தங்களின் பங்களிப்பு அபாரமானது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ரவிக்குமாருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் இதேபோன்று ஒலிம்பிக்ஸில் சாதனை படைத்துள்ள இந்திய வீரர்களுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் மேஜைகளை தட்டி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் ட்விட்டர் பதிவில் காத்திருப்பு முடிவுக்கு வந்திருக்கிறது என்றும் இந்த வெற்றி மூலம் இந்திய ஹாக்கி வரலாற்றில் புதிய அத்தியாயம் தொடங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார் வெள்ளிப்பதக்கம் என்ற ரவிக்குமாருக்கும் ஸ்டாலின் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வீடியோ கால் மூலம் வீரர்களிடம் பேசிய அவர் ஒலிம்பிக்ஸில் பதக்கம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார்